கிறிஸ்துவுக்கு அன்பான சகோதர சகோதரிகளுக்கு என் அன்பின் மாலை வணக்கம். இரவின் இனிய கீதங்கள் December 2. ஒரே ஆவியினாலே பிதாவிடத்தில் சேரும் சிலாகித்தை அவர் மூலமாய் பெற்றிருக்கிறோம். Hebrews 2:18. நாம் அடிக்கடி கிருபாசன் தண்டையில் சேரவிட்டால் நாம் அழிவிலகி எங்கோ சென்றுவிட நேரிடும். அந்த மாபெரும் தெய்வீக சுனையை நெருங்காமல் இருப்போமையானால் தேவ ஆவியில் நிரப்பப்பட்டவர்களாக இருக்க முடியாது. நம்முடைய பாதுகாப்பும் அற்றுப்போய்விடும். நாள்தோறும் நாம் பூமிக்குரிய மண்பானையாக இருக்கிறோம் என்பதை உணர்ந்து தெய்வீக சுனை அண்டை சென்று திருவசனமாகிய தண்ணீரால் நிரப்பிக்கொண்டே இருக்க வேண்டும். ஏனென்றால் நாம் ஒழுகிற பானையாக இருக்கிறோம். நாம் விரும்புகிற வேகத்துக்கு தெய்வ நெறியில் வளரவில்லையே என்பதால் உடனே தோல்வி மனப்பான்மைக்கு வந்துவிடக்கூடாது. எந்த புயலிலும் விழாமல் நிற்கக்கூடிய பெரும் மரங்கள் ஒரே நாளில் அந்த வளர்ச்சியை அடையவில்லை. மாறாக அரும்பாக செடியாக கொடியாக பல ஆண்டுகள் கழித்து அவை பருமனடைந்து பலமடைந்து உறுதியானது போல நாமும் தெய்வ சந்ததியில் படிப்படியாக வளர்ந்து பலப்பட்டாக வேண்டும் என்பது ஆமேன்.